வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சமையல். இன்றைக்கி சமையல் பார்க்க போகிறதில்ல, சளி இருமலுக்கான ஒரு இயற்கையான நாட்டு மருந்து பார்க்க போகிறோம். நாட்டு மருந்தில் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. மிளகும் மல்லியும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். என்னென்ன பொருள் வாங்கணும்னா, சித்தரத்தை, அதிமதுரம், திப்பிலி, சுக்கு வாங்கிக்கோங்க. சித்தரத்தை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு துண்டு, அதிமதுரம் ஒரு துண்டு, அதையும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி வானலியில் லேசாக வறுத்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கை மல்லி. மிளகு ஒரு டீஸ்பூன், அதுவும் லேசாக வறுத்து தட்டுனது. சுக்குத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. திப்பிலி ஒரு 7-8 திப்பிலி. தும்பை இலை ஒரு 10, துளசி இலை ஒரு கை, கற்பூரவள்ளி இலை ஒரு கை எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 3 டம்ளர், இடிக்கிறதுக்கு உரல் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதி வந்து ஒரு ஒரு பொருளாக சேர்த்தலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நம்ம வந்து மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். மல்லியை சேர்த்துக்கோங்க, ஒவ்வொரு பொருளாக சேர்த்துடலாம். முதல்ல அதிமதுரம், சித்தரத்தை, அப்புறம் தட்டி வச்சிருக்கிற எல்லா பொருளும் போட்டுடலாம். முதல்ல சுக்குத்தூள், மிளகு, திப்பிலி எல்லாமே லேசாக வறுத்து ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க. எல்லாமே போட்டுடலாம். அதில் கற்பூரவள்ளி இலை, துளசி இலை, தும்பை இலை, எல்லா இலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதி வந்து ஒரு 15 நிமிஷம் சிம்மிலே வச்சிடலாம். நல்லா தண்ணி பாதி வத்துனதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். அப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சுருங்க. 3 டம்ளர் தண்ணி நல்லா 2.5 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டட்டும். சுண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு குடிச்சிக்கலாம். நல்லா சளி ஜாஸ்தி இருந்ததுன்னா 3/4 டம்ளர் குடிக்கலாம், ரெண்டு வேளையாக குடிக்கலாம். சளி ஒரு லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா 1/2 டம்ளர் மட்டும் குடிங்க, போதுமாக இருக்கும். 3 நாள் 2 வேளை குடிக்கலாம் சளி அதிகமாக இருந்தால். பாருங்கள் நல்லா 15 நிமிஷம் ஆயிடுச்சு, இலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் நல்லாவே தண்ணியும் சுண்டிடுச்சு. நம்ம வேணுன்னா ஸ்வீட் சேர்த்துக்கலாம், பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இதுவே நல்லாயிருக்கும். அதிமதுரம் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறனால தேவையில்லை, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மருந்தை தேவையான அளவு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து நீங்கள் பனங்கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நான் பொடி பண்ண பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் திரும்ப வடிகட்டிக்கோங்க. ஏன்னா பனங்கற்கண்டில் சின்ன சின்ன மண் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் குடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப வடிகட்டிக்கோங்க. சலீம் இருமலுக்கான மருந்து ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மருந்து தான். என் குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுப்பேன். சளி இருமலை போது நல்லா கேட்கும். குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களை கொடுத்துக்கலாம், பெரியவங்க தாராளமாக குடிக்கலாம். அதை சளி இருமல் ஜாஸ்தி இருந்ததுன்னா 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க.